ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள், சென்னை டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம், இந்த காலாண்டு தேர்வு வந்து பொது காலாண்டு தேர்வாக நடைபெறாது, அந்தந்த மாவட்ட அளவில் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி நேற்று தகவல் வந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இப்போது டைம் டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான சென்னை டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ மற்ற மாவட்டங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வருவீங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் இருக்கும், ஓகேங்களா? அதில் போய்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு ஒரு சில மாவட்டங்கள் இருக்காது, அது எல்லாமே நான் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள் வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் உங்களோட சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற மாவட்டங்களுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? மேபி இருக்கலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th to 7th வரைக்கும் வந்து டேர்ம் எக்ஸாம் இருக்குது, 8th குவார்ட்டர்லி எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ 6, 7 வந்து பார்த்தீங்கன்னா முதல் பருவ தேர்வு, சரிங்களா? ஸோ 21ஆம் தேதி புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், 6, 7, 8 ஓகேங்களா? 6, 7, 8 மூணு கிளாஸ்க்கான டைம் டேபிள் இது. 23ஆம் தேதி வந்து இங்கிலீஷு, 26ஆம் தேதி வந்து சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல், 27 கிடையாது, 28 வந்து மேக்ஸு, 30ஆம் தேதி வந்து சயின்ஸ் அறிவியல் தேர்வு, சரிங்களா? இதுதான் 6, 7, 8 டைம் டேபிள். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 9th and 10th வந்து கொடுத்துருக்காங்க, டைமிங் வந்து 9:45 to 1 PM, சரிங்களா? ஸோ 9th 10th டைம் டேபிள், 21ஆம் தேதி தமிழ், 23ஆம் தேதி இங்கிலீஷு, 26ஆம் தேதி மேக்ஸு, 28 சயின்ஸு, 30ஆம் தேதி சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல். இதுதான் வந்து 9th-10th டெஸ்ட் டைம் டேபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. 11th வந்து பார்த்தீங்கன்னா 9:45 to 1 PM, ஓகேங்களா? ஸோ 12th டைம் டேபிள். இதில் வந்து 21ஆம் தேதி வந்து லாங்குவேஜ் தமிழ் இருக்கும், 22ஆம் தேதி வந்து இங்கிலீஷு, 23ஆம் தேதி அது 11th 12th பொறுத்த வரைக்கும் குரூப் வைஸ் இருக்குது, நீங்கள் எந்த குரூப்புன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் சில வொக்கேஷ்னல் குரூப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன். 26ஆம் தேதி வந்து மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோ பயாலஜி, நர்சிங் அண்ட் டயட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் டிசைனிங், சில ஃபுட் சர்வீஸ், சில இதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? சில வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 28ஆம் தேதி வந்து ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், சாரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. 29ஆம் தேதி வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோ கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் இது இருக்குது. 30ஆம் தேதி வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. இதுதான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டான 12th டைம் டேபிள். 11th பார்க்கும்போது 21 லாங்குவேஜ், அதாவது மேபி தமிழாக இருக்கும், 22 வந்து இங்கிலீஷு, 23ஆம் தேதி வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோ கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் இது இருக்குது. 23 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. 28ஆம் தேதி வந்து மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நர்சிங் அண்ட் டயட்டிக்ஸ் சில எக்ஸெட்ரா. 29ஆம் தேதி வந்து பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ் அண்டு ஸ்டாட்டிக்ஸ். 30ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு புது சப்ஜெக்ட் வந்து இந்த வருஷம் 11th வந்து அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே. இதில் இதுதான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள். வேணுங்கிறவங்க லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.